என்னக மனசுகுராணி, பிரகலாதனை காண நாராயணன் விரைவில் வரவிருக்கிறார் என்று நாரதர் கூறியதும் ஒருபுறம் மகிழ்ச்சியுற்றாலும் அவனுக்கு ஆர்வம் அதிகமாயிற்று. இன்னும் அந்த பெருமான் தன் முன் வரவில்லையே. துக்கமாகிற தீயில் நெய்யை வார்த்தார் போல நாரத முனிவரின் வார்த்தைகள் தன் தாபத்தை குறைப்பதற்கு பதிலாக அதிகமாக்குகின்றதே. நாராயண என்ற பித்தம் என் தலைக்கேறிவிட்டதே. பிரகலாதனின் இந்த தாபத்தை தியாகராஜர் வர்ணிப்பது எவ்வாறு என்று சொன்னால், எவ்வளவுதான் மனதில் தீவிரமாக சிந்தித்தாலும் அரவணை துயிலும் நெடுமாலை காணாத கண்கள் எதற்கு? அவற்றில் ஒளிதாம் எதற்கு? திருமாலை ஆற தழுவ முடியாத இந்த தேகம் எதற்கு? அவரை மலர்கள் கொண்டு அரச்சிக்க முடியாத இந்த கரங்கள் தாம் எதற்கு? தியாகராஜரை அன்புடன் காக்கும் பெருமாளை பாடாத இந்த நாவு எதற்கு? கண்காள் காண்பெண்களே என்ற அப்பர் பெருமான் பாடலை கோவிலில் அனுதினமும் கேட்டு மகிழ்ந்தவர்தாமே நம் சுவாமிகள். கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே என்ற இளங்கோவின் வரிகளும் அவருக்கு தெரியாமலாயிருந்திருக்கும். திருமகள் கேள்வனே, ராமபிரானே, மாதவா, இனிய சொல் உடையவனே, யோகிகளின் இதய வாசனே, திவ்ய வடிவை எனக்கு காட்ட மாட்டாயா என்றெல்லாம் பிரகலாதன் அரற்றுகிறான். என்னக மனசு குரஹனி பன்னக சயி சொகசு பனுக கனுகுனனி கண்ணுலே சூத்திர மாலியே.